மனுஷனால கடவுளுக்கு நிகரா ஆக முடியுமா? இதென்ன கேள்வியே முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு தானே கேட்க தோணுது. மனுஷனாவது கடவுளா மாறதாவது சாத்தியமே இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுது. இன்னொரு பக்கம் கடவுளே இல்ல அப்படின்னு நாத்திகவாதிகள் சொல்றதும் கேக்குது. நம்ம இந்த வீடியோல கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றத பத்தி பாக்க போறதில்ல. விஷயமே வேறங்க. டாக்டர், நீங்க தான் என் உயிரை காப்பாத்துனீங்க, நீங்க தான் என் கடவுள் அப்படின்னு சொல்றத பல இடங்கள்ல கேக்குறோம்ல, கொஞ்சம் அத பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். டாக்டர் செய்யறது இயற்கைக்கு எதிரானதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்ன, நம்ப முடியலையா? ஆமாங்க, இயற்கைக்கு எதிரா நோய்களோட போராடுறது தான் மருத்துவம். அதுவும் தானா வந்த நோய் தானாவே குணமாகணுமே தவிர மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தான் நிறைய காலம் நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்ந்தே ஆவணும் அப்படின்ற மனுஷனோட அடிப்பட ஆசைதான் மருத்துவத்தோட அஸ்திவாரமே. மனுஷனோட உடம்ப பத்தின பயமும் உயிரை பத்தின அக்கறையும் தான் பல பேருக்கு இன்னைக்கு கல்லா கட்ட உதவுது. எப்படியாச்சும் சாவாம தப்பிச்சுடணும் அப்படின்னு காலம் முழுக்க நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து சாகுறவன் தான் மனுஷன். இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம்னா, ஆன்மீகம் தொடங்கி அறிவியல் வரைக்கும் பல இடங்கள்ல பல பல ஆராய்ச்சிகளும் மனுஷ வாழ்க்கையோட காலத்தை நீட்டிக்கிறதுக்காகவும் சாவுல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் நடந்துட்டே தாங்க வருது. எல்லாம் ஆசை செய்யற வேலைன்னு தான் சொல்ல தோணுதுல. இன்னைக்கும் சித்த மருத்துவம், ஹோமியோபதி தொடங்கி தொடு சிகிச்சை, அக்குபங்சர் வரைக்கும் எத்தனையோ முறைகள்ல எதை விடுறது, எதை ஃபாலோ பண்றதுன்னு ஆயிரம் சாய்ஸோட தான் மனுஷன் இருக்கான். வரலாற்ற உன்னிப்பா கவனிச்சோம்னா எத்தனை எத்தனை விசித்திரமான மருத்துவ முறைகள் இருக்குன்னு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ரத்தத்தின் ரத்தம். ரத்தம் தான் அல்டிமேட், அதுதான் எல்லாத்துக்குமே காரணம். மனுஷன் உடம்புல ஓடிக்கிட்டு இருக்க ரத்தம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்பின ஒரு கூட்டமே இருந்துச்சு. சின்ன காயம்னாலும் உடனே எவண்டா அவ அப்படின்னு எட்டி பாக்குற கோவக்கார ஆசாமி மனுஷ ரத்தம் தானே. அதனாலதான் ரத்தம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு கூட வந்திருக்கலாம். அறிவியலும் மருத்துவமும் நல்லதொரு புரிதலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன நோயா இருந்தாலும் உன் ரத்தம் கெட்டுடுச்சு, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு பொத்தம் பொதுவா நம்பி இருக்கான் மனுஷன். அதுக்கான வைத்தியமும் இன்னும் செம்மையா இருந்திருக்கு. உன் கெட்ட ரத்தத்தை வெளியே அனுப்பிடு, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ குழாய திறக்கிறது மாதிரி சட்டன கத்தியில ஒரு கீறி கீறி கொஞ்சம் ரத்தம் கொட்டியதும் அவ்வளவுதான், இது வரைக்கும் வெளியே வந்ததெல்லாம் கெட்ட ரத்தம், இப்ப ஓடுறது நல்ல ரத்தம், இனிமே உனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தொண்ட வலியில இருந்து பிளேக் நோய் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி அப்படின்னு ஃபாலோ பண்ண ஒரு வேடிக்கையான மருத்துவ முறையும் இருந்திருக்கு. 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தோட பல பாகங்கள்ல இதுதாங்க வைத்திய முறை. என்ன, ரத்தம்னு சொன்னதும் லேசா தலை சுத்துதா? கீறதுக்கு பயந்தவங்களுக்கு இன்னொரு சிகிச்சை என்னன்னா, வேணா வலிக்கும் அப்படின்னு கத்துற சிலருக்கு மட்டும் அட்டைப்பூச்சியை எடுத்து உடம்பு மேல விட்டுடுவாங்களாம். அது வேண்டிய அளவுக்கு ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமா ஓகே உனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்களாம். இதுல எல்லாம் எத்தனை சதவீத நோய் குணமாச்சுன்னு தெரியல, ஆனா குத்து மதிப்பா இத ரொம்ப வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வித்தியாசமான மருத்துவ முறை தலையில தொலை. கிட்டத்தட்ட 7000 வருஷங்களுக்கு முன்னாடி கொடூரமான ஒரு சிகிச்சை முறை இருந்துச்சு. அதாவது மனுஷனோட மண்ட ஓட்டுல தொலை போடுறது, அதாவது ஓட்ட போடுறதன் மூலமா சிகிச்சை தரதுதாங்க அந்த மருத்துவ முறை. அந்த காலகட்டங்கள்ல இருந்த மத நம்பிக்கைகள் என்ன சொல்லுச்சுன்னா, நோய் அப்படின்றதே கொடூரமான பேய்பிசாசோட வேலை தான், தீய சக்திகள் தான் உடம்புக்குள்ள புகுந்து கைவரிசைய காட்டுதுங்க. அதனாலதான் உடம்புல நோய், மனசுல கஷ்டம் இப்படி எல்லாம் வருது. அதுங்களை விரட்டினா மட்டும்தான் அதுங்களோட கெட்ட விஷயங்கள்ல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. வலிப்பு நோயா, தலைவலியா, ரத்தக்கட்டா, இப்படி என்ன மேட்டரா இருந்தாலும் வாராசா வந்து உட்காரு, மண்டையில ஒரு ஓட்ட போட்டு இரு, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாயிடும் பாரு அப்படின்னு வைத்தியத்தை பாத்திருக்காங்க. இப்ப நமக்கெல்லாம் என்ன சந்தேகம் வரும்னா, அது எப்படி ஒருத்தனுக்கு மண்டையில ஓட்ட போட்டா அவன் செத்துருவானே, அதுவும் ஒருத்தன் எப்படி ஓட்ட போட சம்மதிப்பான்னு தானே யோசிக்கிறீங்க. அதாங்க விஷயமே, இந்த முறை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணப்பட்டு வந்திருக்கு. உள்ள இருந்த சாத்தானோ ஆவியோ வெளியேறிச்சா இல்லையா அப்படின்றது வேற விஷயம். இதுக்கு சான்றா பெரு அப்படின்ற நாட்டுல அகழ்வாராய்ச்சி செஞ்சு பாக்கும்போது துளைகளோட நிறைய மண்டை ஓடுகள் பெருமளவுல கிடைச்சிருக்கு. சிகிச்சை நம்பர் 3, பாதரசத்தால பாழா போனவங்க கதைய நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பல லட்சக்கணக்கானவங்க பாதரசத்தால பாதி வழியிலேயே வண்டியில இருந்து இறங்கிருக்காங்க.
பாதரசத்தை தெய்வீகமான விஷயம்னு ரொம்ப பேர் நம்பிருக்காங்க. அத சாப்பிட்டா மரணமே இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு நம்பி சீனாவோட அப்போதைய பேரரசான கியூஷி ஹவான் பாதரசத்தை தன் உடம்புல ஏத்திக்கிட்டு பரிதாபமா செத்து போனாரு. எப்படி இத்தனை பேரு நெடுங்காலம் பாதரசத்தால செத்தாங்கன்னு புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஆயிரம் நீட்டிக்கலாம், பலபலப்பான தேகம் அடையலாம், தோல் சுருக்கம் சரியாவும்னு சகட்டு மேனிக்கு நம்பி பல பேரு இறந்து போயிருக்காங்க. இத்தனைக்கும் குறிப்பிட்ட அளவு பாதரசம் சாப்பிட்டதுமே கிட்னி, கல்லீரல், கண் பார்வைன்னு பல பாதிப்புகள் ஏற்படும். எல்லாத்தையும் பார்த்தும் ஏன் இப்படி பாதரசத்தை தக்காளி ரசம் மாதிரி சாப்பிட்டு செத்தாங்கன்னு இப்ப வரைக்கும் புரிஞ்சுக்கவே முடியல. மனித கழிவுகள் தொடங்கி பூச்சிகள், பிராணிகளோட கழிவுகள் வரைக்கும் எதுல என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு பல காலம் ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க. நோய்களை புரிஞ்சுக்க மனுஷ அறிவியல் வளர்ச்சி அப்படின்ற மலை மேல லட்சக்கணக்கான படிகளை தாண்டி ஏறிதான் இன்னைக்கு இப்படி ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கான். இறந்த உடலோட ரத்தம், உடல் பாகங்கள், எலும்புன்னு எல்லாத்தையும் மருந்தா முயற்சி பண்ணி அலசி ஆராய்ஞ்சுகிட்டே பல காலம் இருந்திருக்கு மனித இனம். நாலாவது சிகிச்சை முறை, மெழுகுவர்த்தி எரிகின்றது. மெழுகுவர்த்திய ஏத்தி அதிலிருந்து வெப்பமான மெழுகு சொட்டுக்களை நோயுற்றவங்களோட காதுல ஊற்ற வைத்தியம் ரொம்ப காலமா பிரபலமா இருந்திருக்கு. இத மாதிரி முயற்சி செய்யும் போது என்ன மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கும்னு யூகிக்கவே முடியல. ஆனாலும் இத நம்பிக்கையா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதனால ஒருவேளை நன்மையே கிடைச்சா கூட சூடான மெழுக காதுக்குள்ள ஊத்துவதால ஏற்பட்டிருக்க கூடிய தீமைகளை நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு இந்த மருத்துவ முறை ரொம்பவே பயமுறுத்துது. அஞ்சாவது சிகிச்சை முறை, அமாவாசை பௌர்ணமி. வலிப்பு நோய மனுஷன் ரொம்ப காலமாவே பேயினோட தாக்கம் அப்படின்னு முட்டாள்தனமா எண்ணிட்டு வந்திருக்கான். இதுக்கான வைத்தியங்களும் மூட நம்பிக்கைகளை சார்ந்தே இருந்துட்டு வந்திருக்கு. ஈரத்தலையோட தூங்கினா கண் பார்வை பறி போயிடும்ன்றது இன்னொரு மூட நம்பிக்கை. கடல் தண்ணியில புண்ணுகளை கழுவினா காயம் சீக்கிரம் ஆறிடும்ன்றது ரொம்ப காலமா கடைபிடிக்கப்பட்டு வந்த நம்பிக்கைகள்ல ஒண்ணு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுக்கும் மனுஷ வாழ்க்கைக்கும் நிறையவே சம்பந்தம் உண்டுன்றது இன்னைக்கும் பலரால நம்பப்பட்டு வருது. முடக்குவாதம் கொண்டவங்க காந்தம் மற்றும் தாமர ஆபரணங்களை அணிஞ்சுக்கிட்டா குணம் பெறலாம் அப்படின்றதும் இன்னொரு வகையான நம்பிக்கை. இந்த இடத்துல மந்திர மாத்திரைகள் பத்தி சொல்லியே ஆகணும். அதாவது உடம்பு இலைக்க, குண்டாக, உயரமாக, தோல் அழகு பெற, உறவுல வீரியமா ஈடுபடன்னு தொடங்கி முதுமை சீக்கிரம் வராம தடுக்கிற வரைக்கும் ஆசைக்கு ஒரு மாத்திரை வீதம் இல்ல இல்ல, ஆசைகளை விட மாத்திரைகளோட எண்ணிக்கை அதிகம்னே சொல்ல முடியும். மனுஷனோட மனச போலவே விசித்திரமும் வினோதமும் நிரம்பியதுதான் மருத்துவமும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தடை செய்யப்பட்ட போதை பொருட்களான கெயின் டிராப்ஸ பல்வலிக்காகவும், ஹெராயின மருந்துன்ற பெயர்ல ஆஸ்துமாவுக்காகவும் போன நூற்றாண்டுல சில கம்பெனிகள் மருந்தாவே வித்திருக்காங்க. ஆறாவது மருத்துவ முறை, தலை வழுக்கையாறுது வரலாற்றுலயும் பெரிய பிரச்சனையா தாங்க இருந்திருக்கு. முடிக்கொட்டுறதை தடுக்க அந்த காலத்துல, அதாவது 1000 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன மருந்து தெரியுமா? நீர் யானை, முதல, பாம்பு, காட்டுப்பூனை, அப்புறம் மலையாடு, இது எல்லாத்தையும் கொன்னு இதுங்களோட கொழுப்பம் மட்டும் எடுத்து முள்ளம்பன்றி முடியோட கலந்து தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு அந்த பேஸ்ட 4 நாளைக்கு முடிக்கொற்ற தலையில தடவினா மறுபடியும் நல்ல அடர்த்தியா முடி வளருமா. பழங்கால எகிப்துல பணக்கார பிரபுக்களும் சீமாட்டிகளும் போலிசிகை மற்றும் போலி தாடி ஆகியவைகளை பயன்படுத்திருக்காங்க. அதெல்லாம் அப்ப ரொம்ப காஸ்ட்லியும் வேற. பாம்பு எண்ணெய் ஒரு காலத்துல முடி உதிரத்துக்கு எதிரானதுன்னு நம்பப்பட்டதுங்க. இந்தியாவில இருந்து வரவழைக்கப்பட்ட டீய எலுமிச்சையோட சேர்த்து தலையில தேய்ச்சுக்கிட்டா முடி கொட்டாதுன்னு பல பேரு இந்த யோசனைய பண்ணிருக்காங்க. ஆனானப்பட்ட ஜூலியஸ் சீசருக்கே தலை வழுக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சான். தான் தலைமுடிய நீளமா வளர்க்க முயற்சி செஞ்சப்ப நடுவுல லேசான வழுக்கைய அவரால குணப்படுத்த முடியாம பல வழிகளை கடைபிடிச்சிருக்காரு சீசர். அவரோட காதலி கிளியோபாட்ரா அவருக்கு எலிகள், கரடியோட கொழுப்பு மற்றும் குதிரையோட பற்கள் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீட்டு வைத்தியத்தை செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுவுமே பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சான். தான் வாழ்நாள்ல பெரும் பகுதிய சீசர் தலையில ஒரு மலர் கிரீடம் வச்சு அவரோட வழுக்கு தலைய சமாளிச்சாராம். விசித்திர மருத்துவம் நம்பர் 7, எலும்பு பவுடர். புனிதமானவங்க தொட்டா வியாதி குணமாகும்னு காலங்காலமா லட்சக்கணக்கானவங்களோட நம்பிக்கையா இருந்துட்டு வருது. வலது கை அரிச்சா உறவினர்கள் வருவாங்கன்றதும், இடது கை அரிச்சா பணம் வந்து சேரும்ன்றதும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பக்கூடிய நம்பிக்கைகள்ல ஒண்ணு. ஆனா எந்த கை அரிச்சாலும் அது சத்து குறைபாடோட காரணம் அப்படின்றது மருத்துவம்.
எகிப்திய மம்மிகளோட எலும்பு பவுடருக்கு மனித வியாதிகளை குணமாக்குற மகத்துவம் உண்டுன்னு பல பேர் நம்பினாங்க. இந்த விஷயத்த அரச பரம்பரையை சேர்ந்தவங்களும் பல பேர் நம்பி அடிமையா இருந்ததுதான் வினோதம். வினோத மருத்துவம் 8 சைக்கிக் டாக்டர்ஸ். சைக்கிக் டாக்டர்ஸ் அப்படின்னு சென்ற நூற்றாண்டோட பிற்பகுதி வரைக்கும் எந்தவித மருத்துவ அறிவும் இல்லாதவங்க சிலர் செஞ்ச அட்ராசிட்டிய என்னன்னு சொல்றது. வெறும் கையால நோயாளிகளோட உடலை கிழிச்சு கெட்ட ஆவியால ஏற்பட்ட நோய, அது என்ன மாதிரியான நோயா இருந்தாலும் அதை தன் கையாலேயே இந்த மந்திர சக்தி பெற்ற சைக்கிக் டாக்டர்ஸ் வெளியேத்தி குணமாக்குவாங்கன்னு நம்பியிருக்காங்க. அமெரிக்காவில இந்த முறை ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. இதுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ வேற கொடுத்திருக்காங்க. 1984 பிரபல ஹாலிவுட் காமெடி நடிகர் ஆண்டி காஃப்மன் அவருடைய நுரையீரல் புற்றுநோயை குணப்படுத்திக்க இந்த சைக்கிக் டாக்டர் சிகிச்சையை 6 வாரம் மேற்கொண்டு அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாம சில நாட்கள்லயே மரணம் அடைஞ்சிட்டாரு. அதுலதான் மொத்த அமெரிக்காவுமே அலர்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அந்த வெறுங்கை மருத்துவத்துல கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு சின்ன பல் மருத்துவ கத்திகளை பயன்படுத்திருக்காங்கன்றது பின்னாடி தெரிய வந்த ரகசியம். வினோத சிகிச்சை முறை 9 புதிய பிராணி. இவ்வளோ ஏங்க, பெண் கரு உறும் போது அவங்களோட கர்ப்பம்ன்றதையே எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க தெரியுமா? அந்த கருப்பை அப்படின்றதே வேற ஒரு உயிரோட இருக்கிற பிராணி அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கர்ப்ப காலம் முழுசையும் பயத்தோடயே டீல் பண்ணிருக்காங்க. அசையுது பொறலுது அப்படின்னலாம் குழந்தையோட இருதய துடிப்ப கை கால் அசைவுன்னு எத்தனைக்கெத்தனை சந்தோஷ கொண்டாட்டமா இப்போ எடுத்துக்கிறோம். ஒரு காலத்துல கர்ப்பத்தை பயத்தோட அதோட ஒவ்வொரு நகர்தலையும் பார்த்து பயந்து போயிருக்கான். அதுலயும் பிரசவம் அப்படின்றத மொத்தமா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள இருக்கிற மிருகத்தோட கடியும் வெறியும் தாங்காம தான் பெண் இப்படி கத்துறா அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. குழந்தை மட்டும்தான் பிறக்கும்ன்றத முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்பிக்கையே இல்லாம பயந்து செத்து பிழைச்சது அந்த கர்ப்பவதி மட்டும் இல்லங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் தான். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் மருத்துவம்ன்ற பேர்ல குளியல் மசாஜ் அப்படின்னு ஒண்ண பண்ணிருக்காங்க. இதுல என்ன கொடுமைனா, என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் முயற்சி பண்ணி தங்களால முடிஞ்ச வரைக்கும் கொடுமை பண்ணிருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் தாயும் சேயும் மரணம் அடைஞ்சாலும் உள்ள புகுந்த பேய் தான் அவங்கள கொண்டுட்டதா சொல்லி சமாளிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா, சீக்கிரமே கல்யாணம் செஞ்சாதான் பெண்ணால எளிமையா தேவைப்படுற எண்ணிக்கையில குழந்தைகளை பெற்று கொடுக்க முடியும் அப்படின்னு தான் சின்ன சிறு வயசுலயே கல்யாணம் செய்யறத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. வினோத மருத்துவ முறை 10 பாபிலோன் பயங்கரம். பாபிலோனியர்களோட மூட நம்பிக்கையின் உச்சந்தான் மனுஷன் தலைக்குள்ள புகுந்த பேய். அந்த பேய் தான் நோய்க்கு காரணம்னு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பிருக்காங்க. அந்த காலத்துல மருத்துவர்கள் கூட மதகுருக்களோட ஆலோசனை படிதான் மருத்துவத்தை செய்வாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைனா அதுக்கு காரணம் பல பிறவி பாவம், கடவுளோட சாபம். இன்னும் சொல்ல போனா, பேய்களும் பிசாசுகளும் மனுஷங்குள்ள புகுந்து அவனை படுத்தி எடுக்குது அப்படின்றது தான் அவங்களோட புரிதலுக்கான பேஸ்மெண்ட். வியாதி வந்து செத்த யாரோ ஒருத்தனோட ஆவி உன் உடம்ப பிடிச்சு வச்சிருக்கு. நீ அதோட பிடியில இருந்து விடுதலை ஆகணும்னா இந்தா இத 7 நாளைக்கு விடாம உன் கூடவே வச்சிரு. நல்லதொரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய மனுஷ மண்டவோடு இத நீ விடாம வச்சிட்டு இருந்தா மட்டும்தான் அந்த ஆவி ரிலீஸ் ஆகும், நீயும் ரிலாக்ஸ் ஆவ அப்படின்னு சொல்லி அனுப்புவாரு. அதையும் அப்படியே செய்வான் அந்த பரிதாபத்துக்குரிய பாபிலோனியன். அவ்வளவுதாங்க. நாங்க சொன்ன இந்த வினோத மருத்துவ முறைகள்ல எது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களுக்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.